ஒரு ஞானியிடம் இரண்டு பேர் வந்தனர். ஒருவன் வருத்தத்தோடு கேட்டான், நான் ஒரு பெரிய பாவம் செய்துவிட்டேன். என் மனம் அதை நினைத்து தினமும் துடிக்கிறது. நான் செய்த பாவத்திற்கு மீட்சி உண்டா? அடுத்தவன் ஞானியிடம் சொன்னான், நான் இவர் அளவுக்கு பெரிய பாவம் எதுவும் செய்யவில்லை. சின்ன சின்ன பொய்கள், சிறு ஏமாற்றுக்கள் இப்படி நிறைய செய்துள்ளேன். தண்டிக்கும் அளவுக்கு இவையெல்லாம் பெரிய பாவங்களா என்ன? முதல் நபரிடம், நீ போய் பெரிய பாறை ஒன்றை தூக்கி வா என்றார். இரண்டாம் அவனிடம், நீ போய் இந்த கோழி நிறைய சிறு கற்களை பொறுக்கி வா என்றார். இருவரும் அவ்வாறே செய்தனர். முதலவன் ஒரு பெரிய பாறையை தூக்கி வந்தான். அடுத்தவன் கோணி நிறைய சிறிய கற்களை பொறுக்கி கொண்டு வந்தான். இப்போது ஞானி சொன்னார், சரி, இருவரும் கொண்டு வந்தவற்றை சரியாக எந்த இடத்தில் எடுத்தீர்களோ அங்கேயே திருப்பி போட்டு வாருங்கள் என்றார். முதல் நபர் பாறையை எடுத்து கொண்டு போய் எடுத்த இடத்தில் வைத்துவிட்டு திரும்பினான். இரண்டாம் அவன் தயக்கத்துடன், இவ்வளவு கற்களை நான் எப்படி சரியாக அவை இருந்த இடத்தில் வைக்க முடியும் என்று கேட்டான். ஞானி சொன்னார், முடியாதல்லவா, அவன் பெரிய தவறு செய்தான். அதற்காக வருந்தி அழுது மன்னிப்பு கேட்டு அவன் மாற்று பரிகாரம் செய்து அவன் மீட்சி அடையலாம். நீ சின்ன சின்னதாக 1000 தவறுகள் செய்தும் அவை பாவம் என்று கூட உணராதவன். யாரெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் என்பது கூட உனக்கு நினைவிருக்காது. அவனுக்கு மீட்சி சுலபம், உனக்குதான் மீட்சி என்பது மிகவும் கடினம். நாம் செய்யும் சிறு சிறு தவறுகள் சிறுதுளி பெருவெள்ளமாக மாறும். ஒரு அரசன் தன் 4 முக்கிய அமைச்சர்களை கூப்பிட்டு அவர்களில் ஒருவரை முதல் அமைச்சராக நியமிக்க விரும்புவதாகவும் அதற்கு அவர் வைக்கும் தேர்வில் தேர வேண்டும் என்றும் கூறினார். தேர்வு இதுதான், கணித முறையில் அமைக்கப்பட்ட ஒரு பூட்டை யார் விரைவில் திறக்கிறார்களோ அவரே வெற்றியாளர். 3 அமைச்சர்கள் அன்று இரவு முழுவதும் கணிதம் பற்றிய பல புத்தகங்களை படித்து கொண்டிருந்தனர். ஒருவர் மட்டும் நிம்மதியாக தூங்கிவிட்டார். மறுநாள் காலை அரசவையில் பூட்டு கொண்டு வரப்பட்டது. பூட்டின் அமைப்பு எல்லோருடைய படபடப்பையும் அதிகரித்தது. ஓலைச்சுவடிகளை கொண்டு வந்திருந்த 3 அமைச்சர்கள் அவற்றை முன்னும் பின்னும் புரட்டி பார்த்தார்கள். அதனால் அப்பூட்டை திறக்கும் வழி அவர்களுக்கு தெரியவில்லை. இரவில் நன்கு தூங்கிய அமைச்சர் மெதுவாக எழுந்து வந்து பூட்டை நன்கு ஆராய்ந்தார். கூர்ந்து கவனித்ததில் பூட்டு பூட்டவே இல்லை என்பது அவருக்கு புலனாயிற்று. சாவியே இல்லாமல், எந்த கணித சூத்திரமும் இல்லாமல் பூட்டை எளிதாக அவர் திறக்க மன்னன் அவரை முதல் அமைச்சராக ஆக்கினார். பிரச்சனையை தீர்க்க வேண்டுமானால் முதலில் பிரச்சனை என்னவென்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனையை புரிந்து கொள்ள மனம் சமநிலையில் இருக்க வேண்டும். பல ஊர்களுக்கு யாத்திரை சென்ற குருநானக் ஒரு ஊரில் தங்கினார். அவ்வூரில் பணக்காரர் ஒருவர் குருநானக்கை தன் வீட்டிற்கு விருந்து சாப்பிட அழைத்தார். இந்த ஊரிலேயே பெரிய பணக்காரன் நான் தான். நினைத்ததை சாதிக்கும் பலம் என்னிடம் இருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் கேளுங்கள் என்று பெருமையுடன் தன்னை அறிமுகப்படுத்தினான். சற்று யோசித்த குருநானக், அப்படியானால் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டுமே என்று கேட்டார். என்ன சுவாமி, எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள், செய்ய காத்திருக்கிறேன் என்றார். குருநானக் அவர்கள் தன் பையில் இருந்த ஊசி ஒன்றை எடுத்து குருநானக் அதை பணக்காரரிடம் நீட்டினார். இந்த பழைய ஊசியை கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும் சுவாமி என்றார் பணக்காரர். இதை பத்திரமாக வைத்திருங்கள், நாம் இருவரும் மேலுலகத்தில் சந்திக்கும் போது திருப்பி கொடுத்தால் போதும் என்றார் குருநானக். இறந்த பிறகு இந்த ஊசியை எப்படி கொண்டு வர முடியும் என்று கேட்டார் பணக்காரர். அவரை பார்த்து சிரித்த குருநானக், இந்த உலகத்தை விட்டு போனால் சிறு ஊசியை கூட கொண்டு போக முடியாது என்று நீங்களே ஒத்துக்கொள்கிறீர்கள். ஆனால் நினைத்ததை சாதிக்கும் வலிமை இருப்பதாக தற்பெருமை பேசுகிறீர்களே என்றார். ஒருவன் செய்த நன்மை தீமை மட்டுமே இறந்த பிறகு கூட வரும். செல்வத்தால் யாரும் கர்வப்பட தேவையில்லை. அதை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள், அதுதான் உண்மையான மகிழ்ச்சி தரும்.